கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:12 எப்படி சொல்லுகிறது? தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கணியினால் சுட்டரிப்பார் என்று சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தூற்றுக்கூடை அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. தூற்றுக்கூடை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களிலே வயல்களிலே நெல்கள் அறுக்கும் பொழுதெல்லாம் அதை களத்திலே ஒன்றாக சேர்த்து அந்த நெல்லோடு சாவி தூசி நிறைய கலகும். இதை பிரிப்பதற்காக முரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதற்குன்னு சில பெட்டிகள், அதை அப்படியே தூக்கி விடுவார்கள். அதான் தூற்றி விடக்கூடிய கூடை, தூற்றுக்கூடை. வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், ஆண்டவர் ஒரு நாளிலே தன்னுடைய கைகளிலே தூற்றுக்கூடையை வைத்து கொண்டு தமது களத்தை நன்றாய் விளக்கி என்று சொல்லுகிறது. களம் என்பது பயிர்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி அறுத்து அறுவடை செய்து அதை குவித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு காலத்தில். இப்பொழுது அப்படிப்பட்ட களங்களை பார்ப்பது மிகவும் அரிது, களமே கிடையாது இப்போ, ஏன்னா எல்லாமே மிஷின் செய்து விடுகிறது. அப்போ அந்த நெல்லை தூற்றுவதற்காக, கோதுமையை தூற்றுவதற்காக களம் தயாராக இருக்கும். அந்த களத்தில்தான் ரெண்டு வகையான காரியம் நடக்கிறது. ஒன்று, கோதுமையை தனியாகவும் பதரை தனியாகவும் அதை பிரிக்கிற ஒரு இடம். அப்போ வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நல்ல மணிகளாகிய கோதுமையையும் கோதுமைக்குள் வளரக்கூடிய பதரையும், கோதுமை போல இருக்கும், எனக்கு தெரிந்த வயல்களுக்கெல்லாம் நான் போகும் பொழுதெல்லாம் நெல் நல்லா இருக்கும், ஆனால் சாவி அதை தண்ணியில் போடாச்சுன்னா, நாங்கள் சின்ன பயிராக இருக்கும் பொழுது எங்கள் வீடுகளிலே நெல்லை வீட்டிலே அவிப்போம், பிறகு அதை காய வைத்து ரைஸ் மில்லுக்கு கொண்டு போவோம். அப்போ நெல்லை அவிப்பதற்காக நெல்லை கொண்டு தண்ணியிலே போடும் பொழுது நிறைய நெல் அமிழ்ந்து போகும், சிலவை மிதக்கும். மிதக்கிற அதெல்லாம் பார்த்தா உள்ளுக்குள்ள ஒன்றுமே இருக்காது, சாவி. ஆண்டவர் அதை களத்திலேயே செய்து விடுகிறார். ஒன்றை எரிப்பதற்கும் ஒன்றை சேமிப்புக்கும் அவர் சேர்த்து வைக்கிறார். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நான் கோதுமை மணியாக விளங்குவேனே என்றால் ஆண்டவருடைய சேமிப்பு கிட்டங்கியிலே நான் போய் சேர்ப்பேன். ஆண்டவரால் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு நான் சேர்க்கப்படுவேன். பதராக இருப்பேனே என்றால் வெளியே பார்ப்பதற்கு ஒருவேளை நான் கோதுமையாக தெரியலாம், ஆனால் அது காற்றிலே புறக்கடிக்கப்படக்கூடிய பதராக இருப்பேனே என்றால், நாங்களும் அப்படித்தான் நெல்லுகளை அறுக்கும் பொழுது அதை ஒரு ஓரமாக சாவிகளை எல்லாம் கூட்டி வைத்து அதை தீயை கொளுத்தி விடுவோம். அது அப்படியே புகைந்து கொண்டு உமியாக மாறும், சாம்பலாக மாறும். அவைகளை எடுத்து பல் துளக்குவதற்கு பயன்படுத்துவது உண்டு. நம்முடைய ஆண்டவரும் அப்படி செய்வார். எனவேதான் நம்முடைய ஆண்டவர் நியாய விசாரணைக்குரியவர், நியாயாதிபதி அவர். ஒரு நாளிலே நம்மை தனியாக பிரிக்கிறவர். கோதுமை மணியாக விளங்குவோம், அவருடைய சேமிப்பு கிட்டங்களை நாம் சேர்ந்து அவருக்காக வாழக்கூடிய வாழ்வை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.